ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மட்டன் நம்ம எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குறதுன்றதான் பார்க்க போகிறோம். சில பேத்துக்கு வந்து கெட்டி கறியாக பிடிக்கும், சில பேத்துக்கு லேஸ் கறியாக பிடிக்கும். நம்ம அண்ணன் இப்போ உடைக்கிறது வந்து முன் தொடக்கறி தான் வந்து எப்போயுமே வந்து சாஃப்டான கறி. இதை வந்து நம்ம தனிக்கறியாக யூஸ் பண்ணிக்கலாம், எலும்பு கறியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிரியாணிக்கு போட்டால் நம்ம சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு நம்ம பொதுவாக நிறைய பேர் தனிக்கறி வாங்குறாங்க, ஆனால் தப்பு. தனிக்கறியை விட எலும்புக்கறி தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அந்த இப்போ அண்ணன் உடைக்கிறாரு பார்த்திங்களா, இது வந்து நெஞ்சுக்கறி. இதை வந்து அண்ணன் பீஸ் போடுறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி சைஸில் பிரியாணிக்கு போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து கெண்டைக்கறி, இதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணிக்கு. இதுவுமே காடி, இதுவுமே எலும்புக்கறி தான், இதுவுமே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இது நெஞ்சு, இது பிரியாணி குழம்பு ரெண்டுக்குமே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கழுத்துக்கறி, இதுவுமே வந்து சுக்காவுக்கு போட்டுக்கலாம், குழம்புக்கு போட்டுக்கலாம். இப்போ அண்ணன் போடுறது வந்து பின்தொட கறி, இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது வந்து சுக்காவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணை வந்து நம்ம கெண்டைக்கறியை பீஸ் போடுறாரு. இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு நம்ம பிரியாணி வாங்கிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.